வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, நல்லா டேஸ்டான, சூப்பராக வெயிட் போடக்கூடிய வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்களுடைய இரும்பு சத்தை வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபுட்டு 8 மந்த்ஸ்லேருந்து நம்ம எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும். அது மட்டும் இல்லாமல், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் மூங் தால் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு டேட்ஸ் வந்து 3 டேட்ஸு நான் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அந்த பருப்பெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த டேட்ஸும் மூங்கதாலும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூங்கதால் டேட்ஸ் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருக்கு குழைவாக. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பின்னாடி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு, ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நெய் சூடான உடனே இது கூட கேழ்வரகு மாவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அந்த நெய்லேயே வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடே இருந்தால் கூட போதும், கருக மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கேழ்வரகு மாவை நெய்யில் நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குயிக்காக வந்து இது கட்டி இல்லாமல் கரைச்சிடணும், இல்லைனா கட்டி கட்டியாக சேர்த்துடும். நீங்கள் ஸ்டவ்வில் இருந்து சாஸ்பேன் எடுத்துகிட்டு கூட தண்ணி சேர்த்து நல்லா கரண்டியில் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். இந்த கேழ்வரகு மாவு வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நான் நல்லா கரைச்சி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மூங்கதாலும் டேட்ஸ் பியூரி, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த மூங்கதால் டேட்ஸ் பியூரியும் சேர்த்துட்டு இந்த கஞ்சி வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கேழ்வரகு மாவுலேயும் இரும்புச்சத்து நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசிப்பருப்பு, டேட்ஸ் ரெண்டுலேயுமே வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆயிரும். இப்போது இதை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். பசும்பால் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துட்டு இதை நல்லா கஞ்சி பண்ணிக்கலாம். பசும்பால் கொடுத்து பழக்கலை அப்படின்னா நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இதை மட்டும் கஞ்சியாக செஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது ஸ்வீட்டுக்கு நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டும் கொஞ்சமாக இருக்கும், வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது இந்த கஞ்சி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி வந்து நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்மளுடைய வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் ரெடி. இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா லஞ்ச் டைமில் கொடுக்கலாம். ராகி கஞ்சி வந்து எப்போவுமே குழந்தைக்கு நைட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.